ஹாய் காய்ஸ், நான் ஃபுல் விவசாயம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி வெங்காய காட்டுக்கு மருந்து அடிக்க போகிறோம். இது நம்ம இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஜாவான் ஸ்ப்ரே பெயிண்டர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டர் கிடையாது, நம்ம கெமி மருந்து அடிக்கிறது மிஷின் வச்சிங்களேன், மேனுவலாக அடிக்கிறது. நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கடையை யாரையாச்சும் கூப்பிட்டு அடிக்கிறதோ அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு எங்கே மருந்து அடிக்கணும் அப்படின்னு அவசியமோ அந்த இடத்துல நம்மளே ஈஸியாக அடிச்சிக்கலாம். ஸோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம். ஸோ மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இது கெமிக்கல், இதெல்லாம் காமிக்காத. இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ கோரை புல் அங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அது சாவரத்தோசரம் அடிக்கிற மருந்து இது. இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் கழட்டிக்கிறேன். இதை கழட்டிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டாக தான் ஊற்றணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 ml 25 ml. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபுல் டேங்க் வேணும் அப்படின்னா 20 ml மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு டேங்குக்கு தான் வரும் இதோட இது. ஓகேங்களா, 20 ml இருக்குது கரெக்டாக, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஃபஸ்ட்டு இதை டேங்க்கில் ஊற்றிடுறோம், அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறோம். ஒரு குடம் தண்ணி வச்சுருக்கோம், நம்ம மருந்து 20 ml ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஊற்றுறீங்க, உங்களுக்கு ஃபுல்லாகிரும். ஒரு குடம் ஊற்றுறாலே உங்களுக்கு ஃபுல்லாகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாயிருச்சு. ஸோ இந்த ஃபில்டர் பார்த்தீங்களா, எதனாச்சும் இந்த தண்ணியில் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதுவே ஃபில்டர் ஆயிரும். ஒரு குடம் ஊற்றியாச்சு, ஃபுல் ஆகல. ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, அதோட முடிச்சு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஃபுல் ஆயிடுச்சு. இதோட கலரே பார்த்தீங்களா, இது என்ன கெமிக்கல், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு கையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதெல்லாம், நம்ம வாயில் கை வைக்கிறது, மூஞ்சில் கை வைக்கிறது, அதெல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம கேப்பை போட்டு டைட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிக்கிறீங்க இந்த கேப்பை. இது நல்லா டைட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நம்ம மேனுவலாக ப்ரெஸ் பண்ணும்போது இது ஏர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஆகாது. ஓகே, இந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாங்க போய் காட்டில் போய் அடிக்க போகிறோம். காட்டுக்கு வந்தாச்சுங்க, இப்போ ஸ்ப்ரே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட்டில் ஒரு லிவரும் லெஃப்டில் ஒரு லிவரும் இருக்கும். ஸோ அது ரைட்டில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா புஷ் பண்ணுறது. ஸோ புஷ் பண்ணி இதில் ஏர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறமா நம்ம லெஃப்டில் இருக்கிற லிவரை நம்ம ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரே ஆகும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்ப்ரே ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது மேனுவல் தான். ஸோ உங்களுக்கு பேட்டரிலையும் இருக்குது, பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதும். இது பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் காஸ்ட்டும் கம்மி. ஸோ நம்ம லாஸ்ட்டாக அன்பாக்சிங் பண்ணப்போ கூட இது இந்த மாதிரி இதுதான் அன்பாக்சிங் பண்ணோம். ஸோ பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது இருக்கும். இதுவே நல்லா தான் இருக்குது சொல்லப்போனால்.